ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோலி ஃபிஷஸ்லாம் குட்டி போட்டிருக்குது. நான் டேங்கில் பார்க்கும்போது என்ன ஏதோ குட்டி மீன் நவந்துட்டுருக்குன்னு பார்த்தா குட்டி. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 8 குட்டியை காப்பாற்றி வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் 2 இறந்து போயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 குட்டி தான் இருக்குது. அதை தனியாக மாடியில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இன்றைக்கி இந்த குட்டியெல்லாம் தனி டேங்கில் விட போகிறேன். அதாவது பீட்டா ஃபிஷ் டேங்கு. அது நான் வந்து ஏற்கனவே ஒரு பீட்டா ஃபிஷ் வச்சுருந்தேன், அது இறந்து போயிடுச்சு. இப்போ அதுக்கு பதில் இந்த குட்டியெல்லாம் அதில் விட போகிறேன். பார்த்துக்கோங்க, ஒரு 6 ஃப்ரைசஸ் இருக்குது. அதில் கருப்பு கலர் இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாம் தனியாக எடுத்து பிரித்து விடணும். ஆனால் இது எடுக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் செட்டப்பு. இதில் வந்து இதெல்லாம் விட போகிறோம். ஓகேவா? ஒரு ஃப்ரை மாட்டியிருக்கு பாருங்கள். இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். ஆனால் பிடிக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பிடிச்சி அதில் விடணும். ஏன்னா வந்து அதை அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஓகே. இப்போ ஒன்றுனா விட்டுட்ருக்கேன். இப்போ ஃபுல்லாக விட்டதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பாருங்கள். எல்லா குட்டியும் பார்த்தீங்கன்னா டேங்க்கில் விட்டுட்டேன். மொத்தம் இதில் 6 குட்டி இருக்குது பாருங்கள். அதில் ஒன்று நல்லுக்கடியில் இங்கேயும் ஒளிஞ்சிக்கிச்சு. சரி, ஆனால் இதுக்கு வந்து ஒரு பிளான்ட் வைக்கலான்ட்டுருக்கேன். நம்மளை மணி பிளான்ட் வச்சிடலாம். ஃபாக்ஸ் டைல் கூட போடலாம். ஆனால் அதில் தான் வந்து போடுறது பெட்டர். ஏன்னா அதில் ஒளிஞ்சிக்கும். இதையும் போடலாம், இது நல்லாயிருக்கும். இது ஒரு செட்டப் நல்லாயிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோலி ஃப்ரைஸோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் மோலி தான். அதாவது இந்த மீன்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் போய் வாங்கியிருந்தேன். அது ஒரு வீட்டில் தான் போய் வாங்கினேன். அவங்கெல்லாம் இந்த மீன்லாம் சேல் பண்ணுறாங்க. நான் வாங்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வயிறு பெருசாக இருந்தது இந்த மோலிக்கு மட்டும். சரின்ட்டு அதை சால்ட்டாக விட்டுட்டேன். ஒரு நாள் எதர்ச்சியாக காலையில் டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மீன் தொட்டியை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா மோலி ஃப்ரைஸ் எல்லாம் மிதந்துக்கிட்டு இருந்தது. அழகழகாக நீந்திட்டு இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நான் நினச்சேன், ஐயோ இதை விட்டு இதெல்லாம் சாப்பிட்டுருன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு நெட்டை எடுத்து என்னால் முடிஞ்ச ஃப்ரைஸ் எல்லாம் காப்பாற்றி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் முக்காவாசி ஃப்ரைஸ் எல்லாம் வந்து அடியில் தான் ஒளிஞ்சிருக்குது. அதை மட்டும் என்னால் காப்பாற்ற முடியல. சரின்ட்டு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இல்லையோ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதோட ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மக்கிட்ட இருக்கிற ஃபுட்டு தான். அதை வந்து நுணுக்கி இதுக்கு போடலாம். போட்டால் அதுக்கு சாப்பிடும். ஏன்னா வந்து நானே அப்படி தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நல்லா பவுடர் பண்ணி ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். சரி ஓகே. இந்த மீன்லாம் வளர்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 45 தான் ஆகும். சரி வளரட்டும். அது மட்டும் இல்லை, நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.